பொள்ளாச்சியில் கேஸ் பங்கில் காருக்கு கேஸ் நிரப்பும் போது கார் தீ தொற்றி எரிந்ததால் பரபரப்பு. கார் முழுவதும் தீயில் எரிந்து சேதமானது. நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்த தீயணைப்புத்துறை வீரர்கள். பொள்ளாச்சி பாலக்காடு சாலையில் தனியார் கேஸ் பங்க் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று இரவு உடுமலை சாலை மகாலட்சுமி நகர் பகுதியைச் சேர்ந்த டேனியல் செல்வகுமார் என்பவர் தனது காருக்கு கேஸ் நிரப்புவதற்காக சென்றுள்ளார். அப்போது கேஸ் நிரம்பிக் கொண்டிருக்கும் போது திடீரென கார் தீப்பிடித்து எரிந்தது. பதற்றமடைந்த டேனியல் காரை விட்டு இறங்கி தப்பித்தார். அங்கிருந்த கேஸ் பங்க் ஊழியர்களும் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். சுதாரித்துக் கொண்ட பங்க் மேலாளர் விபத்தை தடுக்கும் விதமாக முன்னெச்சரிக்கையாக பங்கில் இருந்த மின்சாரத்தை துண்டித்ததால் பங்கில் இருந்து கேஸ் வெளியேறுவது நிறுத்தப்பட்டது. ஆனால் கார் முழுவதும் தீப்பற்றி எரிந்ததால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் அங்கிருந்தவர்கள் தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் நல்ல வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏதும் ஏற்படவில்லை. இருப்பினும் கார் முழுவதுமாக எரிந்து சேதமானது. இந்த சம்பவம் குறித்து பொள்ளாச்சி மேற்கு காவல் நிலைய போலீசார் பங்க் ஊழியர்கள் மற்றும் கார் உரிமையாளர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பங்கை சுற்றியும் குடியிருப்பு வீடுகள் அதிகம் உள்ளதால் கேஸ் பங்கில் கார் தீப்பற்றி எரிவதைக் கண்டு அப்பகுதி மக்களிடையே சிறிது நேரம் அச்சத்தையும் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. நியூஸ் கியூ செய்திகளுக்காக பொள்ளாச்சி செய்தியாளர் சக்திவேல்,